Yeah, when we come to the end of the Bible, வேதத்தின் முடிவிலே நாம் வரும்பொழுது, we see the apostle John in chapter 21. நாம் அப்போஸ்தலன் யோவானை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20 அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம். God gave him a vision. தேவன் யோவானுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். Verse 10, he carried me away in the spirit to a great and high mountain. அங்கே உன்னதம் பெரிய ஒரு மலைக்கு தேவன் என்னை கொண்டு சென்றார் என்று வாசிக்கிறோம். And he showed me the holy city Jerusalem coming down out of heaven from God. அங்கே பரிசுத்த நகரமாகிய எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை நான் கண்டேன் என்று சொல்கிறார். 21 அதிகாரம். And it's a, you know, Jerusalem, by the way, is a picture of the bride of Christ, as we read in verse 2. 2 வசனத்திலே எருசலேம் என்பது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல இருக்கிறது என்று பார்க்கிறோம். It's a picture of the church. சபை சித்தரிக்கக்கூடிய ஒன்று, சபை மனவாட்டி. John did not see multitudes of saved souls. யோவான் ரட்சிக்கப்பட்ட திரளான மக்களை அங்கே பார்க்கவில்லை. He did see them earlier in chapter 7 and chapter 14. 7 அதிகாரத்திலேயும் 14 அதிகாரத்திலேயும் திரளான மக்களை பார்க்கிறார். Great multitude that no man can number, redeemed by the blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட என்ன கூடாத திரளான ஜனங்களை அங்கே பார்க்கிறார். He saw 144,000 who follow the lamb wherever he goes. ஆட்டுக்குட்டியானவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அவரை பின்பற்றக்கூடிய 144,000 மக்களையும் பார்க்கிறார். Finally, what he sees in chapter 21 is the church. கடைசியாக 21 அதிகாரத்திலே அவர் பார்ப்பது என்னவென்றால் அங்கே சபையை பார்க்கிறார். Do you know that that is God's final goal? உங்களுக்கு தெரியுமா, இதுதான் தேவனுடைய கடைசி இலக்கு. There are many many things he does on the way there. அந்த கடைசி இலக்கை அடையும் வரை பல காரியங்களை அவர் செய்கிறார். But his final goal is to make us one body. ஆனால் கடைசி இலக்கு நம்மை ஒரே சரீரமாக உருவாக்குவது. And here on earth we can have a foretaste of many of these things that happen in the future. எதிர்காலத்தில் நடக்க போகிற பல காரியங்களுடைய முன் ருசியை நாம் இந்த பூமியிலேயே பெற முடியும். We are told in Ephesians chapter 1. எபேசியர் 1 அதிகாரத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. That the Holy Spirit, in verse 13, we are sealed with the Holy Spirit of promise, Ephesians 1:13. எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம். And the next verse it says, அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, that this is a pledge of our future inheritance. நம்முடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய சுதந்திரத்துடைய அச்சாரமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். And in the margin of my Bible it says the Holy Spirit is like a down payment for what we are going to get fully in the future. என்னுடைய ஆங்கில வேதாமத்தின் அந்த குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்காலத்திலே ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோமே அதற்கு இப்பொழுதே ஒரு முன் தொகையாக பெற்றுக்கொண்ட பணம். That means if somebody has come to buy your house for 10 lakhs, உங்கள் வீட்டை 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவதற்கு ஒருவர் வருகிறார். He gives you 1 lakh now as a down payment to assure you I will definitely pay the remaining. உங்களுக்கு அட்வான்ஸ் தொகையாக முன்பணமாக 1 லட்சம் ரூபாயை கொடுத்துவிட்டு அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு போகிறார். பிறகு வந்து நான் மீதி பணத்தை செலுத்துகிறேன் என்று சொல்கிறார். If he doesn't pay 1 lakh you don't know whether he is serious about buying the house. அந்த 1 லட்சம் முன்பணத்தை செலுத்தவில்லை என்று சொன்னால் அவர் வீடு வாங்குவதிலேயே சீரியஸா இருக்கிறாரா இல்லை இல்லை என்று தெரியாது. When he pays 100,000 rupees that's a lot of money. ஆனால் 100,000 ரூபாயை அவர் முன் தொகையாக செலுத்தும் பொழுது அது எவ்வளவு பணம்? He is not going to lose that for nothing. ஒன்றுமே இல்லாமல் விளையாட்டுக்காக அந்த பணத்தை அவர் இழக்க மாட்டார். That is the proof I'm serious about buying this house. நான் இந்த வீட்டை வாங்குவதற்கு சீரியஸா இருக்கிறேன் என்பதற்கு இதுதான் ஒரு நிரூபணம். So it says the Holy Spirit is like that. God has given us a down payment. பரிசுத்த ஆவியானவர் அதே போல தான் தேவன் நமக்கு முன் தொகையாக ஒன்றை கொடுக்கிறார். I'm going to give you a fantastic inheritance in the future. எதிர்காலத்திலே உனக்கு மிகவும் அற்புதமான ஒரு சுதந்திரத்தை கொண்டு கொடுக்க போகிறேன். You can have a little taste of it now. இப்பொழுது அதனுடைய முன் ருசியை இப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம். Like this 100,000 rupees is a taste of the 1 million you get when the house is sold. நீங்கள் இப்போ வீடு விற்ற பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாய்க்கு முன் தொகையாக ஒரு முன்றுசியாக ஏற்கனவே உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. Have you seen the Holy Spirit like that? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அந்த விதத்திலே பார்த்திருக்கிறீர்களா? Everything I'm going to get in the future I can get a little taste of it now. எதிர்காலத்தில் எனக்கு கிடைக்க போகிற ஒவ்வொரு காரியத்தினுடைய முன்றுசியை இப்பொழுது நான் சற்று பெற்றுக்கொள்ளலாம். Like if I get a huge bottle of inheritance in the future I get a small little teaspoon of it now. எனக்கு எதிர்காலத்திலே ஒரு பெரிய பாட்டிலே கிடைக்க போகிறது என்று சொன்னால் இப்பொழுது ஒரு சின்ன தேக்கரண்டியிலே
நான் அதை ருசி பார்க்கிறேன். It has been a tremendous encouragement to me. எனக்கு அது மிகுந்த உற்சாகம் அளித்திருக்கிறது. That everything in heaven I can get a little teaspoon, a small few drops at least in my mouth now. பரலோகத்திலே கிடைக்கப் போகிற எல்லா காரியங்களிலுமே ஒரு சில சொட்டுகளை முன்றுசியாக இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்ள முடியும். It says in Hebrews chapter 6. எபிரேயர் 6 ஆம் அதிகாரம். Some definitions of people who are born again, a definition of people who are born again. மறுபடியும் பிறந்தவருடைய விளக்கத்தை இங்கே வாசிக்கிறோம். Very beautiful definition. அருமையான அழகான ஒரு விளக்கம். Hebrews 6. எபிரேயர் 6 ஆம் அதிகாரம். He's talking about those about laying a foundation. அஸ்திவாரத்தை போடுவதை குறித்து இங்கே பேசப்படுகிறது. Then it speaks it refers to born again people like this. அங்கே மறுபடியும் பிறந்த மக்களை இப்படி தான் அது குறிப்பிடுகிறது. Read verse 4. 4 வசனம். And 5. 5 வசனம். Just 4 and 5, that's all. 4 5 வசனங்கள் மட்டும் தான். They are people who are enlightened. பிரகாசிக்கப்பட்ட மக்கள். Their hearts were dark, now God has said let there be light and the light has come. அவளுடைய உள்ளம் இருளாய் இருந்தது, தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று சொன்னார், இப்போது உள்ளத்திலே வெளிச்சம் தோன்றிவிட்டது. Not the full light that we will have in eternity. நித்தியத்திலே நாம் முழு வெளிச்சத்தை பெற போகிறோம். Not the full knowledge of God that we're going to have in eternity. அங்கே நித்தியத்திலே பெறப்போகக்கூடிய தேவனுடைய முழு அறிவை நாம் இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறதில்லை. A little taste of that knowledge. ஆனால் அந்த தேவனை குறித்து அறியக்கூடிய அந்த நிறைவான அறிவின் ஒரு முன்றுசி. A little taste of that light. அந்த அபரிமிதமான வெளிச்சத்தினுடைய கொஞ்சம் முன்றுசி. Then next thing it says is we have tasted of the heavenly gift. பரம ஈவை ருசி பார்த்திருக்கிறோம். That means I just got one or two drops. ஒன்று இரண்டு சொட்டு மட்டும் வாயிலே விட்டு ருசி பார்ப்பது. This is so wonderful. இது எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. And I say, oh God, I don't want anything of this earth anymore. ஆண்டவரே, இந்த பூமியில வேற ஒன்றுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எவ்வளவு ருசியா இருக்கிறது. Everything on earth is like poison and muck and rubbish compared to this taste of the heavenly gift. இந்த பரலோகத்தினுடைய அந்த முன் ருசியை நான் ருசித்த உடனே பூமியில காணப்படுகிற எல்லாம் ருசியற்றதாய் மக்கி போனதாய் விஷத்தை போல இருக்கிறது. When I see believers who want to see dirty movies, அசுத்தமான படம், அசுத்தமான சினிமாவை பார்க்க விரும்புகிற விசுவாசிகளை நான் எண்ணி பார்க்கும் பொழுது, I say they are like people who have not tasted the heavenly gift. இவர்கள் யார்? பரலோகத்தினுடைய ஈவை ருசி பார்க்காதவர்கள் என்று நான் சொல்கிறேன். You know, it's like some people ask these questions. Brother, can we see some movies? சில பேர் இப்படி கேள்வி கேட்காங்க. சகோதரரே, சில சினிமா படங்களை பார்க்கலாமா? Some only little bit, there is some sexual stimulation. அந்த படம் நல்ல படம் தான், ஆனா இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் பாலிய இச்சையை தூண்டக்கூடிய சற்று ஆபாசமான காட்சிகள் தான் இருக்கிறது. It's like a child asking, can I drink this sweet milk? Only a little bit of poison has been added, not much. அது ஒரு குழந்தை இடத்திலே வந்து கேட்பதை போல, இந்த தம்ளர்ல நல்ல பால் இருக்குது, ஆனா இங்க அங்கேயும் ஒரு சில சொட்டு விஷம் தான் இருக்கு, குடிக்கலாமா என்று கேட்பதை போல. I saw him putting the poison, but it's not much, only a little bit he put. விஷத்தை ஊத்துறத பார்த்தேன், நிறைய எல்லாம் இல்லை, சும்மா கொஞ்சம் தான். What will you as a parent say? Ah, that's all right, little bit of poison is okay, good for your. பெற்றோரா இருக்க நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் விஷம் தானே, பரவாயில்ல குடி என்று சொல்லுவீர்களா? It's so foolish. புத்தியீனமானது. Even if you're permitted to watch it, will you watch it? அப்படியே அந்த சினிமாவை பார்ப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் பார்ப்பீர்களா? Supposing I say, நான் சொல்கிறேன், you're permitted to go and lick the toilet bowl in your bathroom. உங்களுடைய கழிவறையிலே போய் அந்த கழிவறையில் உள்ளதான அந்த பேசினை நக்குவதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தாயிற்று என்று நான் சொல்கிறேன். Lock the door, make sure nobody's watching. ஆனால் நன்றாக இருக்கமாய் கதவை பூட்டி கொண்டு யாரும் பார்க்காதபடி நிச்சயத்துக் கொள்ளுங்கள். Just lick it as much as you like. எவ்வளவு முடியும் அவ்வளவு நக்கி நக்கி சாப்பிடுங்கள் சொன்னால். And you say, Brother Zach, you mean I really have permission to do that? So, Brother Zach, அவர்களை உண்மையாலுமே எனக்கு அனுமதி கொடுத்து விட்டீர்களா? Brother Zach permitted me to lick the toilet bowl. I can do it. கழிவறையினுடைய டாய்லெட் பேசினை நக்குவதற்கு சகோதர ஜாக் அவர் பர்மிஷன் கொடுத்து விட்டார்கள், ஆகவே நான் போய் நக்குகிறேன் என்று சொல்வீர்களா? That is how people lock the door and look at dirty things on the computer and television and all that. இப்படி தான் மக்கள் கதவை பூட்டி கொண்டு கம்ப்யூட்டர்லையும் டிவியிலையும் அசுத்தமான ஆபாசமான What is it சே தூண்டக்கூடிய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். What does it say of a man's sense of taste if instead of eating ice cream he wants to lick the toilet bowl? ஐஸ்கிரீமை சாப்பிடுவதற்கு பதிலாக டாய்லெட்ல உள்ளதான அந்த பேசினை நக்கி கொண்டிருந்தால் அதுல ருசி இருக்குன்னு சொன்னா அவனுடைய உணர்வு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. Something is wrong with him. ஏதோ மண்டையில கோளாறு. He looks like a human being but he's actually a pig. பார்த்தால் மனுஷன் மாதிரி தெரிகிறான், மனசுல அவன் பண்ணி. Because you put the pig inside that toilet bowl, he's just going to enjoy it. The pig doesn't like ice cream and all that. பன்றிக்கு ஐஸ் கிரீம்லாம் பிடிக்காது, டாய்லெட்ல கொண்டு போய் விட்டால் போதும், அவ்வளவுதான், சந்தோஷமா அது அங்கே சாப்பிடும். And many human beings are not properly born again. அநேக மனுஷர்கள்
சரியாக மனம் திரும்பவில்லை. There is a real pig nature in them. உண்மையிலேயே அங்கே ஒரு பண்டிகனுடைய சுபாவம் உள்ளே காணப்படுகிறது. That is why when the door is locked, they really like to lick all these dirty things. ஆகவே தான் கதவு பூட்டப்பட்டிருந்தால் போதும் இந்த அசுத்தமான காரியங்களை நக்குவதற்கு அவர்கள் ஆசை. And they don't have a taste for the heavenly gift. பரத்தினுடைய ஈவை ருசி பார்க்கவில்லை. Pigs don't like ice cream. பன்றிகளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. They prefer rubbish. அவங்களுக்கு குப்பையும் சாக்கடையும் தான் பிடிக்கும். So it says you tasted of the heavenly gift. பரம ஈவை ருசி பார்த்து என்று இங்கே வாசிக்கிறோம். A really born again person has tasted. He hasn't got it fully yet, but he's tasted and he longs for more of that. உண்மையாய் மனம் திரும்பின ஒரு மனிதன் அதை முழுமையாய் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ருசி பார்த்து விட்டான். இன்னும் அதிகமாய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து கதறுகிறான். Another definition is he's made partakers of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை பங்காளிகளாய் தெரிந்து கொண்டார். Every born again person has the Holy Spirit. He may not be filled with the Holy Spirit. ஒவ்வொரு மனம் திரும்பின மனிதனுக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்னுமாய் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படவில்லை, ஆனால் இருக்கிறார். That he must seek for to be filled with the Holy Spirit. நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு தேட வேண்டும். If you haven't even received the Spirit, you're not even born again. ஆனால் ஆவி எனக்குள்ளே வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் மறுபடியும் பிறக்கவே இல்லை. Made partakers of the Holy Spirit. பரிசுத்த ஆவியிலே பங்காளிகளாய் மாறுவது. And tasted the good word of God. தேவனுடைய நல்ல வார்த்தையை ருசி பார்த்து. There's another thing he has tasted. இங்கே ருசி பார்த்த இன்னொரு காரியம் இருக்கிறது. The same word of God that you read in Genesis 1 that did miracles. அற்புதங்களை செய்த ஆதியாகமம் 1 ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோமே அதே தேவனுடைய வார்த்தைகள். Not reading the Bible. வேதத்தை இத வாசிப்பதல்ல. There's a difference between just reading the Bible and tasting the word of God. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை ருசிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. For many people reading the Bible is like looking at a picture of chicken biryani. அநேகருக்கு வேதம் வாசிப்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சிக்கன் பிரியாணியை படத்தை போட்டோவிலே பார்த்து கொண்டிருப்பது போல. This is so good. அவ்வளவு நல்லா இருக்கு பிரியாணி படம். No taste of it. No, வாயில ஒன்னு ருசிக்கவில்லை. Many people that reading of the Bible is like that. அநேகருடைய வேத வாசிப்பு இப்படி தான் இருக்கிறது. And they can explain. அதையும் விளக்கி சொல்கிறார்கள். This is the chicken. இது ஒரு சிக்கன் கோழிக்கறி. And these are the other things in the part of the biryani. இதெல்லாம் இந்த கறி மசாலா மற்ற எல்லாம் போட்டதெல்லாம் This is how people explain the Bible. இப்படி தான் வேதத்தை அநேகர் விளக்கி சொல்கிறார்கள். All correct. விளக்கம்லாம் சரிதான். They haven't tasted it. It is all pictures. ஆனால் அவர்களே ருசி பார்க்கவில்லை. படமாக தான் விளக்கி கொண்டிருக்கிறார்கள். When you taste it, it's different. நீங்கள் ருசித்து விட்டால் அது வித்தியாசமாக இருக்கும். You got to humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்த வேண்டியது. You got to ask the Holy Spirit to give you revelation. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுக்க முடியாக கேட்க வேண்டும். Taste the word of God. தேவனுடைய வார்த்தையை ருசி பார்த்து. Have you tasted the word of God? நான் தேவனுடைய வார்த்தையை ருசித்து இருக்கிறீர்களா? God's will for you. அதான் தேவனுடைய சித்தம். And the next thing, அடுத்து, this is what I wanted to come to. நான் உண்மையிலேயே சொல்ல போற வந்தது இதுதான். A born again person can taste something of the powers of the future age. வரக்கூடிய காலங்களிலே இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்க்க முடியும். Not we can't get it fully. முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியாதான். We can get a little taste of that power we will have fully in the future. எதிர்காலத்திலே நாம் கிடைக்க பெற போகிற அந்த முழு வல்லமையை இப்பொழுது முன் ருசியாக கொஞ்சம் பெற்றுக்கொள்ள முடியும். For example, உதாரணமாக, whenever I'm sick. எப்பொழுதெல்லாம் நான் வியாதிப்படுகிறேனோ. Yeah, sometimes I get a little sick with something or the other. ஏதோ ஒரு வியாதி சில சமயத்தில் பலவீனம் வந்து விடுகிறது. Even small things like fever or something. சிறு வியாதி, ஜுரம். I say, Lord, ஆண்டவரே, give me a taste of that resurrection body that I shall have one day. ஆண்டவரே, ஒரு நாளில் எனக்கு இருக்க போகிற உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய முன்றுசியை இப்பொழுது எனக்கு கொஞ்சம் I know I can't have it fully. முழுமையா நான் பெற்றுக்கொள்ள முடியாது. But it says here I can get a taste of that future power now. ஆனால் இனி வரும் உலகத்தினுடைய பலனின் ருசியை இப்பொழுது நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறதே வேதம். You know, in that future age I'll have a resurrection body. இனி வரும் அந்த உலகத்திலே எனக்கு உயிர்த்தெழுந்த சரீரம் இருக்க போகிறது. When my mind will always be alert, never tired. என்னுடைய மனது எப்பொழுதுமே உற்சாகமாகவே இருக்கும். ஒரு காலம் அது இளைப்படையாது. And a body will never get tired. சரீரம் ஒரு காலம் ஓய்ந்து போகாது. Sometimes in my ministry, சில சமயத்தில் என்னுடைய ஊழியத்திலே I find I need a little help from about in those areas. இந்த பகுதியில் எனக்கு சில உதவி தேவைப்படுகிறது. I say, Lord, ஆண்டவரே, I have to travel so much, I have to speak so much, I need little help when I'm 71 years old. ஆண்டவரே, எனக்கு 71 வயதாகும் பொழுது எவ்வளவோ நான் பேச பிரசங்கிக்க வேண்டியிருக்கிறது, பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கிறது, சற்று பலன் எனக்கு தேவை. ஆண்டவரே, so much of traveling and all, sometimes you don't get enough sleep. I need a mind that is alert. எவ்வளவு பிரயாணம் பண்ணுவதனாலே போதுமான தூக்கம் கிடைப்பதில்லை, மனது சோர்ந்து போய் விடக்கூடாது, மனது விழிப்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, I want you to give me a taste of that mind I shall have in the resurrection body. அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த மனதினுடைய ருசியை இப்பொழுது கொஞ்சம் எனக்கு தாருங்கள். I want a taste of that power I shall have in that resurrection body one day. அந்த நாளிலே, ஒரு நாளிலே எனக்கு கிடைக்க போகிற உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய பலனை இப்பொழுது எனக்கு கொஞ்சம் தாருமாண்டவரே. I'll tell you honestly, I have experienced it. நேர்மையாக நான் சொல்கிறேன்,
நான் அதை அனுபவித்திருக்கிறேன். Not because God loves me more than you. உங்களை காட்டிலும் என்னை தேவன் அதிகமாக நேசிப்பதனாலே அல்ல. I don't believe God loves me more than anybody else. உங்கள் யாரை காட்டிலும் அதிகமாக தேவன் என்னை நேசிக்கிறார் என்று நான் நம்புவதே இல்லை. But there's one difference. அதில் ஒரு வித்தியாசம் உண்டு. I believe what is written in the word of God. தேவன் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். And I ask God for it. அதற்காக தேவனிடத்தில் கேட்கிறேன். Maybe you don't believe it. நீங்கள் ஒருவேளை விசுவாசிக்காமல் இருக்கலாம். Or you don't ask for it. அல்லது நீங்கள் கேட்காமல் இருக்கலாம். God says you don't ask for it, you won't get it. நீங்கள் கேட்காமல் இருக்கிறீர்களாகவே பெற்றுக் கொள்ளுகிறதில் என்று ஆண்டவர் சொல்கிறார். And even if you ask, you don't believe it, you still won't get it. நீங்கள் கேட்டு விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். I praise God that the Holy Spirit is a down payment of what I shall taste in the future. எதிர்காலத்திலே நான் ருசி பார்க்க போகிற காரியத்திற்கு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் முன்பணமாக எனக்கு முன்தொகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். One day I know I shall be as holy as Jesus. ஒரு நாளிலே நான் இயேசுவைப் போல பரிசுத்தவனாக இருக்க போகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். I want a taste of that now. அதனுடைய முன் ருசியை இப்பொழுது நான் வைத்துக் கொள்ள வேண்டும். The same love that he has in his heart, I want a little taste of it in my heart. அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அதே அன்பு, அதனுடைய ருசியை இப்பொழுது நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Listen to this. கவனியுங்கள். If I get one drop of the love of Jesus in my heart, yesuniya anbin oru sutru in ullathile kidaithu vittal, I will be able to love everybody in the world. In ullathile ellarum naan nesithu vida mudiyum. I will be able to love people who hate me. Ennai paikkiravale nesikka mudiyum. I'll be able to love people who are different from me. Ennai kaattile uthyasamaanaral nesikka mudiyum. I will be able to love believers who disagree with me. Ennodu kuda karthu vetrumai ulla viswasigalai nesikka mudiyum. I am sorry to say, some of you cannot love those who disagree with you. Naan solludhile varthapadugiren ennavendral, உங்களுடைய கருத்தை ஒற்றுக்கொள்ளாத ஒரு இடத்திலே உங்களை நேசிக்க முடியவில்லை. You can only love those who say yes sir, yes sir to you. உங்களுக்கு ஆமாம் சாமி என்று போடுகிறவர்களை மட்டுமே நீங்கள் நேசிக்க முடியும். You know what you need? உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? You need a one drop of the love of Jesus in your heart. இயேசுவுடைய அந்த அன்பின் ஒரு சொட்டு உங்கள் உள்ளத்துக்கு தேவை. You don't need two, one drop will do it. ஒரு சொட்டு போதும். A taste of the powers of the age to come. இனி வரும் உலகத்தின் பலன்களின் ருசி. One drop of the compassion of Jesus for sinful people. பாவமான மக்களுக்கு இருக்கக்கூடிய இயேசுவின் மனதுருக்கத்தின் ஒரு சொட்டு. Jesus could love people who disagreed with him. இயேசுவோடு கூட கருத்து வேற்றுமை உள்ள மக்களை இயேசு நேசிக்க முடியும். Even those disciples who were not very spiritual. தம்முடைய சீஷர்கள் அவ்வளவு ஆவிக்குரியவர்களா இல்லை. They were arguing who is going to be the greatest. அடுத்து யார் பெரியவர் என்பதை தங்களுக்குள்ளாக வாக்குவாதம் பண்ணினார்கள். He could love them. இயேசு அவர்களை நேசித்தார். Even that Judas Iscariot who stabbed him in the back, he said, friend. முதுகை பார்த்து குத்தக்கூடியதான் அந்த யூதாஸ் கரையத்தையும் பார்த்து சிநேகிதனே என்று அழைத்தார். I said, Lord, I want one drop of that. ஆண்டவரே, அதனுடைய ஒரு சொட்டு எனக்கு வேண்டுமா? I know I can't have it fully. முழுமையாக நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்று அறிந்திருக்கிறேன். I'll have it fully in heaven. நான் பரலோகத்திலே வரும்பொழுது முழுமையாக பெற்றுக்கொள்வேன். I want one drop of that love. ஆண்டவரே, அந்த அன்பின் ஒரு சொட்டு எனக்கு வேண்டுமா? I want one drop of that holiness you have. அந்த பரிசுத்தத்தினுடைய ஒரு சொட்டு எனக்கு வேண்டுமா ஆண்டவரே? One day I will be 100% free from the love of money. ஒரு நாளிலே ஆண்டவரே 100%க்கு 100 பண ஆசையிலிருந்து விடுதலையாக இருப்பேன். But I want to taste it now. ஆனால் இப்பொழுது அதை நான் ருசிக்க வேண்டுமே. I one day I'll be completely pure in my eyes. ஒரு நாளிலே என்னுடைய கண்களிலே 100%க்கு 100 சுத்தமாக இருக்க போகிறேன். I want to taste it now. இப்பொழுது அதை ருசிக்க வேண்டுமே. Why don't we go to God and say, God, give me a taste of the powers of the age to come. ஆண்டவரே, இனி வரும் உலகத்தின் பலனை ஆண்டவரே அதனுடைய ருசி எனக்கு இப்பொழுது தாரும். That is the purpose of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம். I feel so sad that Christians have just reduce the power of the Holy Spirit just to babble something and say that is the Holy Spirit. அன்னிய பாஷை மற்றும் பேசினாலே போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய கிரியை குறைத்து விட்ட மக்களை பார்த்து பரிதாபப்படுகிறேன். That speaking in tongues is not genuine most. அந்த அன்னிய பாஷை பேசுவதே உண்மையானதாக காணப்படவில்லை. You know what the gift of the Holy Spirit is for? பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார்? To give me, it says here, when I am made a partaker of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியை பெறும்பொழுது, I made a partaker of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானோடு பங்காளனாய் மாற்றப்படுகிறேன். What happens? என்ன நடக்கிறது? I can taste the word of God. நான் தேவனுடைய வார்த்தையை ருசிக்க முடியும். And I can taste the powers of the age to come. இனி வரும் உலகத்தினுடைய பலன்களை ருசி பார்க்க முடியும். Do that. செய்யுங்கள். Lord, I want to be a partaker of the Holy Spirit. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். I want to taste God's word, not just look at the pictures of the food. ஆண்டவரே, வேதத்தினுடைய காரியங்களை படமாக பார்க்காத ஆண்டவரே, உண்மையாலுமே அந்த வார்த்தை உசிக்க வேண்டும். I had enough wasted enough time looking at pictures of food in the Bible. ஆண்டவரே, ஆகாரத்தினுடைய காட்சிகளை பார்த்து பார்த்து போதுமான நேரத்தை வீணடித்தேன். Now I want to taste it. இப்பொழுது அதை ருசிக்க வேண்டும். I want the Holy Spirit to give me a taste of these things written here. இங்கே எழுதப்பட்டதான காரியங்களை என்னுடைய ருசியை ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவே தர வேண்டும். You know, many years in my life after I was born again, I was in a church where I only saw the Bible like pictures of food. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக ஆண்டுகள் ஒரு சபையில் இருந்தேன். அப்பொழுது அந்த சபையிலே ஆகாரத்தை
போட்டோவாக காண்பிக்கக்கூடிய காட்சியிலே தான் பார்க்கக்கூடியதா இருந்தது. இட் வாஸ் ஜஸ்ட் லைக் வாட்சிங் சம் ஸ்கிரீன் வேர் தே வுட் எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் பியூட்டிஃபுல் சிக்கன் கறி அண்ட் பிரியாணி அண்ட் வெரி ஐஸ்கிரீம் அண்ட் ஆல் தட் இன் போட்டோஸ். போட்டோவை தான் காண்பிப்பார்கள். சிக்கன் பிரியாணியை போட்டோவை பாருங்கள், ஐஸ்கிரீமை பாருங்கள், கோழிக்கறியை பாருங்கள். ஆல் த பைபிள் டீச்சர்ஸ் ஐ ஹர்ட் வர் லைக் தட். அநேக வேத போதனையாளர்கள் இருந்தார்கள், இப்படி தான் காண. I could never get a taste of it. அதனுடைய ருசி எனக்கு கிடைக்கவில்லை. All the explanation was correct. அவர்கள் சொன்ன விளக்கம் எல்லாம் சரிதான். I couldn't get a taste of it. ஆனால் அதனுடைய ருசி எனக்கு கிடைக்கவில்லை. But when you begin to taste it, it's different. ஆனால் அதை ருசிக்க ஆரம்பித்த பிறகு காரியங்கள் மாறுகிறது. I think many of you haven't tasted it. உங்களில் அநேகர் இன்னும் அதை ருசிக்கவில்லை என்று நினைக்கிறேன். Ask God to give you the power of the Holy Spirit to make you taste God's word. ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை ருசிக்க முடியாய், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை தாரும் என்று கேளுங்கள். Also to taste the power of that future age. இனி வரும் உலகத்தினுடைய பலனையும் கூட ருசிக்க முடியாய் கேளுங்கள். Instead of saying heal me, heal me, heal me. ஆண்டவரே, என்னை சுகமாக்கும், சுகமாக்கும், சுகமாக்கும் என்று கேட்பதை காட்டலாம். Say Lord, I know I cannot be fully healed on this earth. ஆண்டவரே, இந்த பூமியிலே முற்றிலுமாய் குணமாக்கப்பட முடியாது என்று அறிந்திருக்கிறேன். Can you give me a few drops of that power I shall have in the future? எதிர்காலத்திலே நான் பெற்றுக்கொள்ள போடிய அந்த வல்லமையினுடைய ஒரு சில சொட்டுகளை எனக்கு தருவீர் ஆண்டவரே. Not to make money but to serve you. அதை வைத்து பணம் சம்பாதிக்க அல்ல, உமக்கு ஊழியம் செய்ய. To take care of my family. என்னுடைய குடும்பத்தை பராமரிக்க. That is also part of God's work. Do you know to take care of your family is part of God's work? உங்களுடைய குடும்பத்தை பராமரிப்பது என்பது தேவனுடைய ஊழியத்தின் ஒரு பகுதி என்று உங்களுக்கு தெரியுமா? I believe that. நான் அதை நம்புகிறேன். I believe that bringing up my children was a part of God's work which he gave to me. என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிற வேலையே தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தின் ஒரு பகுதி என்பதை மனமார நம்புகிறேன். That is how I can train up another generation to serve God after me. இப்படி தான் எனக்கு பின்னால் ஊழியம் செய்யக்கூடிய இன்னொரு சந்ததியை நான் பயிற்சி கொடுத்து எழுப்ப முடியும். That, that like serving other people also. மற்ற மக்களுக்கு ஊழியம் செய்வதை போல. So we must pray that we shall taste something of that almighty power of God. ஆகவே சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அந்த வல்லமையை நாம் ருசிப்பதற்காக ஜெபிக்க வேண்டும். So in the same way, அதே விதமாக, that future glorious church of perfect unity. அங்கே பூர்ண ஐக்கியம் உள்ளதான எதிர்காலத்தினுடைய அந்த பூர்ண சபை. I say Lord, I want to get a taste of that also now. ஆண்டவரே, அதனுடைய ருசியையும் இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Let's bow our heads before God. தேவனுக்கு முன்பாக நாம் தலைகளை வணங்குவோம், கண்களை மூடுவோம். Let's ask God to help us. ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே கேட்போம். You cannot live this life if you are not filled with the Holy Spirit. ஆண்டவரே, எங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பாவிட்டால் எங்களுக்கு இந்த வாழ்க்கை வாழ முடியாது ஆண்டவரே என்று கேட்போம் ஆண்டவரிடத்திலே. Heavenly Father, பரலோக பிதாவே, help us to be what you want us to be on this earth. இந்த பூமியிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதுபோல இருக்கட்டும் ஆண்டவரே. We pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.